ஸ்ரீ சாய்ராம். சத்யம் சிவம் சுந்தரம். பாகம் ஒன்று, அத்தியாயம் பதினாறு, தர்மஸ்தாபனம். பாபா அவர்கள் தம்மை பற்றியும் தாம் வந்த காரியத்தை பற்றியும் 1960 தசரா விழாவின் போது நிகழ்த்திய அரும் சொற்பறிக்கை செவிமடுத்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவரது உணர்ச்சியூட்டும் மொழிகளை இன்றும் மனதில் பசுமையாக கொண்டிருக்க வேண்டும். முதல் நாளன்றே மருத்துவமனை நாள் விழாவின் போது கல்வி அறிவற்ற எளிய மக்களுக்கு உய்த்து உணர்தற்கரிய மறைப்பொருளாகிய வேதாந்த உண்மைகளை புகட்டுவது கால விரயமும் சக்தி விரயமுமே ஆகும். தீவிர விரதங்களையும் நியமங்களையும் அவர்களை கைக்கொள்ளச் செய்வதும் அறிவுள்ள செயல் ஆகாது. ஆச்சாரியர்களும் தேசிகர்களும் எளிய மக்களை தீய செயல்களை ஒவ்வொன்றாக விடச் செய்து ஜப தபங்களில் நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீட்டிக்கச் செய்து அவர்களை படிப்படியாக முன்னேற்ற பாதையில் ஊக்குவிக்க வேண்டும் என்று பகர்ந்தார். வித்வான் தூப்பாட்டி திருமலாச்சாரியார் இயற்றிய ஸ்ரீ சத்யசாயி கீதை என்னும் தெலுங்கு பாடல் நூல் ஒன்றை அரங்கேற்றி விளக்கிய பொருளை அடிப்படையாக கொண்டு பாபா தம்மை பற்றியும் தாம் வந்த காரியத்தை பற்றியும் 3 தொடர்ந்து சொல்மாறி பொழிந்தார். கர்ம சம்யாசம், சரணாகதி மனோபாவம் ஆகிய உயரிய கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டுவதன் பொருட்டே தாம் மீண்டும் வந்துள்ளதாக அறிவித்தார். கார்முகில்கள் கதிரவனின் பேரொளியை மறைப்பதைப் போல் என்னுடைய அருள் பெருமையை உங்கள் உள்ளத்தில் எழுகின்ற ஐயமும் மாயையும் மறைக்கின்றன என்று சொன்னார். அர்ஜுனனைப் போல அஞ்ஞானத்தில் உத்பவித்த மோகத்தை விட்டு நான் எனது என்னும் செருக்காகிய விலங்கிலிருந்து விடுபட வேண்டும். அன்பே விதை, பக்தியே அதன் முளை, நம்பிக்கையே அதன் சிறந்த உரம், நல்லோர் கூட்டுறவே நல் மழை, சரணாகதியே நறுமலர், இறைவனோடு கலத்தலே அதனால் விளையும் தீஞ்சுவை கனி என்று உபதேசித்தார். முந்தைய பரம்பரையினரை காட்டிலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏனெனில் உங்கள் நடத்தையை நன்கு கவனித்து பாதை மாறியபோது தடுத்து ஆட்கொள்ளும் என்னை உங்கள் வழிகாட்டியாகவும் நலம் பேணுவோனாகவும் கொண்டிருக்கிறீர்கள். இவ்வறிய வாய்ப்பை சீரிய முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தங்கள் பக்கத்தில் மலர்ந்து நறுமணம் வீசும் கமல மலரை விட்டு தாவும் தவளைகளைப் போலல்லாமல் அம்மலரில் மது உண்ண வரும் வண்டினங்களைப் போல தெள்ளமுதை உண்ண வாருங்கள் என்றார். இவை போன்ற அருமொழிகள் பாபா அவர்களின் திருவாயிலிருந்து ஏராளமாக எப்பொழுதும் வருகின்றன. நம்பிக்கை கொள்வதே நம்பிக்கையின் பரிசு, அது உண்மையை காட்டும். நீவிர் கண்ணபிரானை கேவலம் இடைமகனாக கருதுவீராயின் நீவிர் கண்ணபிரானை தாழ்த்துவதோடு உங்களையும் அந்நிலைக்கு தாழ்த்திக் கொள்ளுகிறீர்கள். உங்கள் நெஞ்சகமாகிய கோயிலில் வசிக்கும் இறைவனாக அவனை கருதினால் அவன் உங்களது வாழ்க்கை தேரை செலுத்தும் வலவன் ஆகிறான். உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்பதற்கு அவன் எளியனாக வந்துள்ளான். அவனை அறிந்து உய்ய மறுக்காதீர், ஐயமும் கொள்ளாதீர், அவனை உணர்ந்து உய்ய காலமும் தாழ்த்தாதீர் என்றார். நீவிர் அவதாரத்தின் உண்மை குறிக்கோளை முழுதும் உணர முடியாது, அதனுடைய முழு பெருமையை அறிய முடியாது. அதற்கு உங்கள் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அதனாலேயே நான் விபூதி உண்டாக்கி கொடுத்தல் முதலிய சிறு சிறு மகிமைகளால் என் மகத்துவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துகிறேன். மக்களை என்பால் இழுப்பதற்காக மகிமைகளை ஏற்றுவது எனது இயற்கையல்ல. எவ்விதமான பயனையும் எதிர்பாராமல் நான் பிறர் பொருட்டு மகிழ்ச்சியை பொழிகிறேன். இதனாலேதான் மகிமைகளில் மனம் ஊன்றி மகிழ்கிறேன் என்று ஒரு நாள் குறிப்பிட்டார். தமது கடவுள் தன்மையை மறைத்திருக்கும் திரையினை விளக்கி பின் ஒரு நாள் அவர், அறியாத சிலர் என்னை தெய்வத்தன்மை மனிதத்தன்மை என்னும் இருவித தன்மை உடையவனாக கூற முற்பட்டுள்ளனர். பெரும்பாலான சமயங்களில் நான் தெய்வீகத்தன்மையோடு விளங்குவதாகவும் மற்றைய பொழுதில் மானிடத்தன்மையோடு விளங்குவதாகவும் கருதுகின்றனர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் எப்போதும் ஒரே தன்மையோடுதான் இருக்கிறேன். கடவுள் மாறுவதில்லை, மாற்றிக்கொள்வதும் இல்லை. நான் ஏன் இதனை உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், எனக்கும் உங்களுக்கும் இடையே உயரிய ஆன்மீக தொடர்பு இருக்கிறதென்றோ. மைசூர் மாநகரில் 1961 குரு பூர்ணிமை தினத்தன்று பாபா அவர்கள் தம் சீடர்களையும் பக்தர்களையும் அன்பர்களையும் கூட்டி வைத்து கொண்டு ஏமாற்று குருமார்களை பற்றி எச்சரிக்கையாக இருக்கும்படி சொன்னார். பேராசையும் அகங்காரமும்
செருக்கும் படிற்றொழுக்கமும் கண்டாலே போதும். அத்தகைய குருமார்களை விட்டு தூர விலகுங்கள் என்றார். இன்ப வாழ்வை பெருக்கிக் கொள்ளும் சந்நியாசிகளை விலக்குவதில் நிரம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றார். இந்த வேலையை நான் விரைவில் மேற்கொள்ளப் போகிறேன். நான் வந்த நோக்கங்களில் இதுவும் ஒன்று. இவ்வுலகத்தின் எல்லா பற்றையும் மறுத்து கொண்ட துறவிகள் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூடாது. அவர்கள் பொருள் கருதி தொந்தரவு செய்யவும் கூடாது. தங்கள் சீடர்களுக்கு பட்டங்களை வழங்கி அவர்களது தற்பெருமையை வளர்க்கவும் கூடாது. துறவிகளுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை சிறிது தளர்த்தினாலும் அவர்கள் கீழ்நிலையை அடைவது திண்ணம். தர்மத்தை நிலைநாட்ட வேண்டுமென்றால் முதலாவதாக துறவிகள் திருத்தப்பட வேண்டும். ஏனெனில் அவர்களே மக்களின் மதிப்புக்கு உரியவராக இருப்பதோடு ஆன்மீக நெறியையும் போற்றி வருகின்றனர். ஆகவே அறநெறித்துறவோர் தமக்கு வகுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளினின்றும் சிறிதே வழுவுவாராயினும் சமயம் என்பது கேலிக்கூத்தாக மாறிவிடும் என்று சிறப்புற விளக்கினார். நவம்பர் திங்கள் தமது பிறந்தநாள் விழாவின் போது பாபா நிகழ்த்திய பேருரையிலும் அதே சங்கல்பம் ஒலித்துக் கொண்டிருந்தது. புட்டபர்த்தி கிராம மக்கள் கூடியிருந்த பெரும் கூட்டத்தில் அவர் பின்வருமாறு உரைத்தார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் ஒளியை மட்டும் கண்டு வருகிறீர்கள். ஆனால் அதன் இனிமை வாய்ந்த வெதுவெதுப்பை அனுபவித்ததில்லை. காரணம், நீங்கள் அதனை நெருங்கி வராமையே ஆகும். ஆனால் எனக்கு நன்றாக தெரியும், நீங்கள் ஒருநாள் உங்கள் ஐயப்பாடுகளையும் மாயைகளையும் விட்டு சாந்தியையும் மனமகிழ்ச்சியையும் தரும் பாதையில் திரும்புவீர்கள் என்று. இந்த புட்டபர்த்தி வெகு விரைவில் திருப்பதியாகப் போகிறது. ஆயிரக்கணக்கான சாதுக்களும் பக்தர்களும் அமைதியையும் முக்தியையும் பெறுவதற்கு வரும் ஆண்டுகளில் இங்கு வரப்போகிறார்கள். சனாதன தர்மத்தின் மறுமலர்ச்சி இங்கிருந்து ஒளிபரப்ப இருக்கிறது என்றார். மகா சிவராத்திரி நாளன்று உலகில் உள்ள எல்லா மக்களுக்காகவுமே தாம் வந்துள்ளதாக அறிவித்தார். உலகில் எவருமே எனக்கு சொந்தம் ஆகாதவர் இல்லை, எல்லோரும் எனக்கு சொந்தமானவரே. அவர்கள் இந்த பெயராலோ வேறு எந்த பெயராலோ வேண்டிக் கொள்வோராக இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் என்னுடையவர்களே. இம்மாதிரியான உரைகளின் ஆழ்ந்த பொருள் கோயம்புத்தூரில் ஷிரடி சாய்பாபா அவர்களின் பளிங்கு சிலையை பிரசித்தி பெற்ற நாகசாயி மந்திரத்தில் பிரதிஷ்டை செய்த போது மிகவும் தெளிவாக விளங்கிற்று. உண்மையில் அது ஒரு அபூர்வமான நிகழ்ச்சி. அந்நிகழ்ச்சி 1961 நாகசாயி மந்திரத்தில் நிகழ்ந்தது. அதற்கு நாகசாயி மந்திரம் என்று பெயர் வந்தது ஒரு விந்தையான நிகழ்ச்சியை அடிப்படையாக கொண்டது. சுமார் 27 ஆண்டுகளுக்கு முன்பு ஏராளமான பேர் பஜனை நிகழ்த்தி கொண்டிருக்கும் சமயத்தில் ஷிரடி பாபா அவர்கள் ஒரு நல்ல பாம்பின் வடிவத்தில் வந்திருந்து மலர் குவியல்களின் உள்ளே புகுந்து பஜனை கேட்டு மகிழ்ந்ததோடு எண்ணற்ற பேருக்கு தரிசனம் தந்து தம்மை நாக வடிவில் புகைப்படம் எடுப்பதற்கும் அருளி மறைந்தார். அந்நாள் முதல் இந்த திருக்கோவில் கோவை நகர மக்களுக்கும் சுற்றுப்புற ஊர்களில் உள்ள மக்களுக்கும் ஆன்மீகத்துறைக்கும் வழிபாட்டிற்கும் உகந்த திருத்தலமாக விளங்கி வருகிறது. இன்றுதான் முதன்முறையாக பாபா அவர்கள் தம்முடைய முந்தைய அவதார வடிவத்தை மக்கள் நாள்தோறும் வணங்கி வழிபடுவதற்காக பிரதிஷ்டை செய்தார். ஆதலின் அன்று பக்தர்கள் அனைவரும் அவர் ஏதேனும் முக்கிய அறிக்கையை வெளியிடுவார் என எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்தது வீணாகவில்லை. ஏனெனில் அது சமயம் பாபா அவர்கள், இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது இல்லையா, என்னுடைய வடிவத்தையே நான் பிரதிஷ்டை செய்கிறேன், தகுந்த காரணங்கள் இருப்பதால் தான் நான் இவ்வாறு செய்கிறேன், இந்நன்னாள் பொன்னெழுத்தில் பொறிக்கப்பட வேண்டிய நாளாகும், ஏனெனில் இன்றைய நிகழ்ச்சி ஒரு புது சகாப்தத்தின் ஆரம்பமாகும், சாயி பகவான் இதய ஸ்தாயியாகி ஒவ்வொருவரின் உள்ளத்திலிருந்தும் உள்முக ஆற்றலை ஊக்குவிக்கும் புது யுகத்தின் ஆரம்பம் இது. ஓர் அவதாரம் இறைவனது சிலையை பிரதிஷ்டை செய்தது முன்னாளில் ஒரே முறையாகும். அதுதான் ராவணனையும் அரக்கர்களையும் அழிப்பதற்கு முன்பாக ராமபிரான் ராமேஸ்வரத்தில் ஈஸ்வரலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தது. அதன் பிறகு இப்பொழுதுதான் நான் அம்மாதிரி செய்கிறேன். தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு முன்னோடியாக எல்லா அவதாரங்களும் செய்தது போல நான் இதனை செய்கிறேன் என்று தெளிவாக சொன்னார். புதுயுகத்தை அறிவிக்கும் வார்த்தைகள் உண்மையில் இவைகளே. அன்பையும் நீதியையும் சமாதானத்தையும் ஒருமைப்பாட்டையும் தன் முக்கிய விஷயமாக கொண்ட புதுயுகத்தை ஆரம்பித்து வைக்கும் சொற்களே இவைகள்.
அகில உலகையும் சத்தியசாயி தம் கொடியின் கீழ் அழைக்கும் சங்கநாதம். அகில உலகத்தையும் வியக்கச் செய்யும் இவ்வார்த்தைகளின் ஆற்றலை நினைத்து இரும்பூதுற்ற நான் 1960 தசராவின் போது தமது வரலாற்றை கூறும் சத்தியம் சிவம் சுந்தரம் என்ற ஆங்கில நூல் ஏன் 2வது பதிப்பை 2 மாதத்திற்குள் அடைந்தது என்பதையும், தமிழ் தெலுங்கு மொழிபெயர்ப்புகளும் ஏன் விரைவில் வெளிப்படலாயின என்பதையும் உணரலானேன். மக்கள் தமது அருள்நோக்கத்தை புரிந்து கொள்வதற்கு பக்குவப்பட வேண்டும் என்று அவ்வாறு அதற்கு உரிய காலத்தை நிர்ணயித்தார் போலும். இந்த பேரறிக்கைக்கு மறுநாளே பாபா அவர்கள் உடுமலைப்பேட்டைக்கு விஜயம் செய்த போது அவருக்கு குதூகலமான வரவேற்பு அளிக்கப்பட்டதில் வியப்பு ஒன்றும் இல்லை. அங்கேயும் பாபா அவர்கள் நிச்சயமாக ஆட்சி செலுத்த வரும் தர்ம மார்க்கத்தை எல்லா மக்களும் கை கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு யாத்திரை ஸ்தலத்தின் புனிதத்தன்மை அங்கு வரும் பக்தர்களின் பக்திக்கும் அவர்கள் நிகழ்த்தும் வழிபாட்டின் உண்மைக்கும் தக்கவாறு மேலோங்கி விளங்குகின்றது என்று பாபா அவர்கள் பன்முறை கூறியிருக்கின்றார். ஆனால் பாபா அவர்களே அத்தகைய ஒரு யாத்திரை ஸ்தலத்திற்காவது ஆலயத்திற்காவது சென்றால் அதன் புனிதத்தன்மை பன்மடங்கு உயர்கின்றது. சக்தி தீர்ந்த ஒரு பேட்டரிக்கு புது சக்தி ஊட்டப்படுவது போல எல்லா புனிதத்தன்மைக்கும் வற்றாத ஊற்றாக விளங்கும் பாபா அவர்களின் விஜயம் புனித இடங்களுக்கு பெரிய சக்தியை ஊட்டுகிறது. இதனாலேதான் சில ஆலயங்களின் முன்னாலே தாம் நிற்பதாகவும் அதனால் அவ்வாலயங்களின் புனிதத்தன்மை பன்மடங்காக உயர்வதாகவும் சொல்லியிருக்கிறார். சாய் அன்பர்களே, அத்தியாயம் 16 தர்மஸ்தாபனம் மேலும் வளர்கிறது. இதன் தொடர்ச்சியினை வரும் வாரங்களில் சிரவணம் செய்வோம். ஜெய் சாய்ராம்.